மொபைல் போன்ல ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே ஸ்கிரீன் டைம் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டைமிங் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுல வந்து 15 seconds 30 seconds இந்த மாதிரி எல்லாம் வந்து செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் டைம் அதிகமா பாத்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 minutes அதுக்கப்புறம் 15 minutes இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு நேரம் வந்து அந்த ஸ்கிரீன் டைம் வந்து ஆன்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான டைம் செலக்ட் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அதனால ஓரளவுக்கு மீடியமான ஒரு டைம் அதுல வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 minutes அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் இதுல நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமா இல்லாட்டி ஓரளவுக்கு மீடியமா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகாது. சோ இப்போ இந்த வீடியோ மூலமாக இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.